So, hello friends, welcome to Tyson of Gamer. I am Tyson. In this video, we will talk about BGMI ban updates. BGMI ban in the App Store or Play Store. How do we download it? We will talk about the two updates. So, video skip and follow up the video. If you like Tyson of Gamer, like, share and comment. If you like, subscribe to the bell icon. Click on the bell icon. Let's get into the video. BGMI பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுமே இல்லை. இப்போ உங்கள் மொபைல் வந்து ரீசெட் ஆயிருச்சோ இல்லை தெரியாமல் ஆப்பை வந்து டெலிட் பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு ரீசன்னால் உங்களோட மொபைலில் பிஜிஎம்ஐயோட அப்ளிகேஷன் இல்லாமல் போயிருக்கும். அதை எப்படி நம்ம ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸில் டவுன்லோட் பண்ண போகிறோம் இது நம்ம இப்போ காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு மெத்தட் தான். நீங்கள் பயப்படவே வேணாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு பார்த்துருவோம். பிஜிஎம்ஐ ஆண்ட்ராய்டில் ரெண்டு சோர்ஸ் மூலமாக டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ஏபிகே டவுன்லோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் டவுன்லோட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே இப்போ இவனுங்க லாக் பண்ணிட்டானுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா பப்ஜிக்கு நம்ம என்ன இது யூஸ் பண்ணோமோ அதே இதை நம்ம பிஜிஎம்ஐக்கு யூஸ் பண்ணுறோம். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டவுன்லோட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணிக்கங்க. நம்மளோட மேட் தமிழாவோட வெப்சைட் வரும். என்கிட்ட வந்து வெப்சைட் இல்லாதனால மேட் தமிழாவோட வெப்சைட்டில் இந்த விஷயத்தை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நமக்காகவே மேட் தமிழா இந்த வெப்சைட்டையும் வந்து வச்சிருக்காப்புல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிஎம்ஐ வெர்ஷன் 2.1 அப்டேட்டோட ஏபிகேவை நாங்கள் அஃபீஷியலாக வந்து வெப்சைட் டவுன்லோட் பண்ணி ஒரு பேக்கப் வச்சிருந்தோம். அதை வந்து கூகுள் டிரைவ்லையும் அப்லோட் பண்ணியிருக்கோம், மீடியா ஃபயர்லையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே இந்த இடத்துலேருந்து உங்களால் ரொம்பவே லீகலாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ப்ரோ ஏபிகே பியூர் இருக்குது, ஏபிகே மிரர் இருக்குது, அதில் கூட பண்ணலாமே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரில. பட் நாங்கள் வந்து பப்ஜி மொபைல் பேன் ஆன அப்பிலேருந்தே சேஃபான லிங்க், அதுவும் வந்து வடக்க மாதிரி ஆட்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்காம நாங்கள் வந்து டைரக்ட் லிங்கே வந்து கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப சேஃபு, நம்ம லிங்கை பற்றி உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மீடியா ஃபயரை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஃபைலில் டவுன்லோட் பண்ணுமோ அந்த ஃபைல் கிட்டே வந்துடும். ஸோ இங்கேருந்து உங்களோட பிஜிஎம்ஐ அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாங்க கைஸ், ஓகேங்களா? அதுவே நீங்கள் டிரைவ் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த மெயில் ஐடியில் வந்து டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெயில் ஐடி கேட்கும். அந்த மெயில் ஐடியோட டிரைவில் வந்து இந்த ஏபிகே உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துரும், அங்கேருந்து நீங்கள் ஏற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிள் கைஸ், ரொம்ப சேஃபு, இதை யூஸ் பண்ணிக்கங்க. ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு நீங்கள் இப்படி தான் டவுன்லோட் பண்ணி ஆகணும், வேறு எந்த சோர்ஸுமே கிடையாது. நாங்கள் கொடுத்துருக்க ஏபிகே பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐ பேன் ஆகிறதுக்கு முன்னாடி வெப்சைட்டில் கொடுத்த அதே ஏபிகே எங்கள் கிட்ட இருந்துச்சு. அதை வந்து நாங்கள் மீடியா ஃபயரில் அப்லோட் பண்ணி நம்ம வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ், உங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, இதுலேருந்து தான் பண்ணணும். உங்களுக்கு பிஜிஎம்ஐ இப்போ டவுன்லோட் பண்ணணும், என் மொபைல் இல்லைன்னு நினச்சிங்கன்னா போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க, ரொம்ப சேஃப். ஐஓஎஸ் டிவைஸில் பிஜிஎம்ஐ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். என்கிட்ட வந்து ஐஃபோன் இல்லை, அதனால் என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து பண்ண சொன்னேன். ஸோ இதில் வந்து பிஜிஎம்ஐ இன்ஸ்டால் பண்ணியிருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஆப் ஸ்டோரில் போயிட்டு பிஜிஎம்ஐ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பிஜிஎம்ஐ சர்ச் பண்ணால் வராது, ஏன்னா ஆப் ஸ்டோர்லேருந்தும் பிஜிஎம்ஐ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஐஃபோனில் இருக்கிற பிஜிஎம்ஐயை அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன். டெலிட் ஆப் கொடுத்துட்டேன். இந்த ஐஃபோனில் இப்போ பிஜிஎம்ஐ ஆப்பே இல்லை, இப்போ ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஏற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோர் இருக்கும், அந்த ஆப் ஸ்டோரை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் மனுஷ படம் போட்டிருக்கணும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். இந்த பர்ச்சேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்த பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இண்டியா அப்படின்ற ஆப் இருக்கும். அப்போட லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா கெனாட் கனெக்ட் டு த ஆப் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி வரும். அதனால் நீங்கள் அதை கிளிக் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க அந்த கிளவுட் ஐக்கான் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆப்போட லைப்ரரியில் வந்து உங்களுக்கு ஆப் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். எடுத்து வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. நம்ம ஆப் ஸ்டோரில் லீகலாக தான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம், அதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, ரொம்ப சேஃப் தான். இந்த இடத்துல இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. இன்ஸ்டால் ஆயிடுச்சு, பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இண்டியா இன்ஸ்டால் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சேஃபு. ஆப்பிள் யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோர்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணுறோம், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆப் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்பயும் போல சின்ன சின்ன எம்பிக்கு அப்டேட் ஆகும்ல, அது எல்லாமே இன்கேம்லேயே ஆகும். மறுபடியும் உங்களால் ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். ரீஸ்டார்ட் பண்ணி உள்ளுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப் கைஸ். நீங்கள் வந்து ரிசோர்ஸஸ் பேக்லேருந்து எல்லாமே லீகலாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் யூசர்ஸ்க்கு ஆப் ஸ்டோர்லேயே வந்து உங்களுக்கு ஆப் வந்து இருக்குது. ஸோ போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க, ரொம்ப ரொம்ப சேஃப் கைஸ். ஐஓஎஸ் யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, இந்த வீடியோ பண்ணுற வரைக்கும் மேபி ஃபிக்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ போய் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு ஏபிகே கொடுத்தாச்சு, ஐஓஎஸ் யூசர்ஸ்க்கு ஆப் ஸ்டோரில்
இருந்தே எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாச்சு. ரொம்ப சேஃபு. இந்த விஷயம்லாம் பண்ணுறதுக்கு காரணம் எதுக்காக, ஜஸ்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்குக்காக மட்டும்தான், வேறு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இல்லை. அந்த சப்ஸ்கிரைபு லைக்லாம் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். பிஜிஎம்ஐ பேன் ஆனதுக்கப்புறம் எப்படி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ அடுத்ததாக பிஜிஎம்ஐ பேன் அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அவங்க கூட ஷேர் பண்ண நினச்சேன் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைஸ் அனுப்பி கேம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐக்கன் அப்படியே கிளிக் பண்ணிவிட்டுருங்க. அடுத்த வீடியோ இருந்து பார் ஃப்ரெண்ட்ஸ். பை சீசன் கைஸ்.